rasa vachie, un parvaya la bune gusie. Rasa vachie, risachie, rasa vachie. Dar katrika ya. Paravale, ரொம்ப நல்லா இருக்கு ஜாரே. கத்திரிக்காய் வந்திருக்குதா? நல்லா இருக்கு. கேக்குறேன் இதை ஜோரி தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்டிநாடு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். அது என்னன்னு கேட்பீங்க. நம்ம கத்திரிக்காய் வச்சு நிறைய ஐட்டம் செஞ்சிருக்கிறோம். அதாவது சாம்பார் செய்வான், புளிக்குழம்பு செய்வான், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் செய்வான். இன்னைக்கு அதே கத்திரிக்காயை வச்சு அந்த பேர் கூட ஒரு டிஃப்ரெண்ட்ஸான பேரா இருக்கணும். அந்த ஐட்டம் கத்திரிக்காய் ரசம் வெங்கி. அதுதான் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு கத்திரிக்காய் மட்டும் இருந்தாலே போதுங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ரேட்டில் விற்கும். 100 ரூபாவோட விற்கும் தக்காளி, வெங்காயம் அதேமாரி 100 ரூபா விற்கும். அந்த மாதிரி டயத்தில் நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதும். அதை வச்சு சூப்பரான கத்திரிக்காய் ரசவங்கி செஞ்சிடலாம். இந்த கத்திரிக்காய் ரசவங்கிக்கு தக்காளி வேண்டாம், வெங்காயம் வேண்டாம், பூண்டு வேண்டாம், மிளகாத்தூள் எந்த தூள் ஐட்டமும் வேண்டாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக சிம்பிளாக பண்ணலாம். ஆனால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் ரசவங்கியில் வந்து இட்லி, தோசை, சாப்பாடு, தயிர் சாதம், கூழு, இன்னும் வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக எப்படி செய்கிறது, அதுவும் ரொம்ப வெங்காய தக்காளியெல்லாம் இல்லாமல் அருமையாக எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல்லாம் தெரிஞ்ச அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ கத்திரிக்காய் ரச வங்கி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் ரச வங்கிக்கு கத்திரிக்காயை வெட்டிக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து காம்பை மட்டும் வெட்டிடுங்க. அப்படி கொஞ்சம் காம்பை விட்டே வெட்டிடுங்க. இப்படி கொஞ்சம் காம்பை விட்டு வெட்டிட்டு ஃபுல்லாக அறுத்துடக்கூடாது, பாதி தான் இருக்கணும். இந்த மாதிரி அறுத்து பூச்சியெல்லாம் இருக்குதான்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு இப்படி தண்ணிக்கிற போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். வருங்க, நான் அப்படியே அறுத்து கூட கொஞ்சம் கூட விட்டுட்டேன். இந்த மாதிரி விட்டா இருக்கணும். கத்திரிக்காய் ஒரே மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருசு சிறுசாக இல்லாமல் ஒரு மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இது ஒரு கத்திரிக்காய் மட்டும் பெருசாக காட்டியிருக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி எடுக்காமல் இந்த மாதிரி ஒரே மாதிரி எடுத்துக்கணும். 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கத்திரிக்காயுமே வெட்டியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இப்போ அது வறுத்து அரைக்கணும், வறுத்துக்கலாம். இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு உடச்சிட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன், அடுப்பத்தை சுட்டுருக்குறேன். இப்போ இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதை 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரக்கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனு சோம்பு போட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவு குறுமிளகு. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் நல்லா வறுத்துக்கணும். சும்மா கொஞ்சம் போல் வெந்தயம் நிறையா போட்டுறாதுங்க, வெந்தயம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 வரட்டும் போட்டுட்டு இது நல்லா சிவக்க வறுக்கணும். நம்ம குறுமிளகு தான் நிறையா சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து குறுமிளகு நிறையா சேர்த்துக்கிட்டு வரமிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது ஓரளவு நல்லா எல்லாமே செவந்துருச்சு. இது செவந்தால் தான் 1 மூடி தேங்காய் சரகி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாமே நான் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு சொல்கிறேன் அளவுகள். நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் 1 கிலோ போடுறதுன்னா இப்போ இதிலே டவுலாக எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் விசேஷம். இதில் கொஞ்சம் போல் கல் உப்பு போட்டுட்டு இந்த தேங்காய் ஈரப்பதம் போக வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஆற விட்டு ஓரளவு நைஸாக அரைச்சிக்கணும். இது எவ்வளோ அரைச்சாலும் அவ்வளோ ஒன்றும் நைஸாக வராது. முடிஞ்சறது நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா ஆரட்டும். அதுக்கெலாம் நம்ம புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 1/2 கிலோவுக்கு இந்த அளவு நான் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். கொட்டை புளி அது, அதனால் உங்களுக்கு நிறையா தெரியும். கொஞ்சமாக தானே போட்டுக்கோங்க. இருந்தாலும் நம்ம வந்து இதுக்கு வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க போகிறதில்லை. இந்த புளி மட்டும்தான். அதனால் ஓரளவு புளி, ரொம்பவும் புளி இருக்கக்கூடாது, ஓரளவு தான் இருக்கணும். இந்த அளவு நீங்கள் அதாவது 1/2 கிலோவுக்கு 1 எலுமிச்சம்பழம் தட்டி போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து கரைச்சி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சாச்சு, இருக்கட்டும்.
இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலையை அரைச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம மசாலையை அரைக்கையில் முடிஞ்சு வந்து தண்ணி ஊற்றாமல் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணியாக போயிடும் இந்த மசாலா. அதனால் நம்ம வந்து அந்த கத்திரிக்காய்களை உள்ளே வச்சு சப்பிங் மாதிரி பண்ணணும். அப்போ உங்களுக்கு கொலக்கொலன்னு இருந்ததுன்னா நிற்காது. இந்த மாதிரி கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க, தண்ணி விடாமல் முடிஞ்சிருது. இப்போ அரைச்சிட்டு இதில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எந்த தூளும் போடக்கூடாது. மிளகாத்தூள் எதுவுமே வேண்டாம், மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக போட்டு மறுபடியும் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சாச்சு பாருங்க, நல்லா கெட்டியாக முடிஞ்சிருது, நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொழக்கொழன்னு ஆயிரும். அரைக்க முடியலன்னா தண்ணி ஊற்றுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக முட்டுஞ்சருதி அரைச்சிக்கோங்க. ஓகே, நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் போல். நம்ம அரைக்க அரைக்க நல்லா கெட்டி கிடைக்கும். சும்மா கொஞ்சம் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் விட்டு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை தண்ணி இல்லாமல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எள்ளி வச்சுக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா மசாலா மறுபடியும் கொழக்கொழனும் ஆயிரும். தண்ணி வடிகட்டும். இப்போ தண்ணி எல்லாம் வடிஞ்சதும் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலையை கையில் எடுத்து திணிங்க. அப்போ தான் உள்ளறுதி நல்லா போகும். இந்த மாதிரி இப்படி நல்லா ஃபுல்லாக நல்லா உள்ளறுதி போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கணும். இது வெளியில் கொஞ்சம் கூட இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படி ஒரு அமுத்து அமுத்து விடுங்க, உள்ளே போயிடும். நல்லா பாருங்கள், இப்படி அமுத்துனீங்கன்னா உள்ளே போயிடும், மீதி இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். அதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம இப்போ பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாருங்கள், எல்லா கத்திரிக்காயிலையுமே உள்ள மசாலையை வச்சாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே ஊற விடுங்க, உள்ளுக்குள்ள அந்த மசாலையெல்லாம் இறங்கணும். இன்னொன்று வந்து, இது ஏன் இப்படி வைக்கிறா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம செஞ்சு செய்யும் பொழுது உள்ளே இருந்து அந்த மசாலையெல்லாம் இறங்கி நல்லா வெந்து அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை வந்து எப்போவுமே, அதாவது மசாலையெல்லாம் எண்ணெய்க்கில் போட்டு தாளிச்சுட்டு இந்த மசாலையை ஊற்றி போடுவோம். அதே விட இந்த மாதிரி ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வச்சுட்டு மீதி இருக்கிற மசாலையை இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இங்கே சட்டி காஞ்சிட்ருக்குது, அதே வடைச்சிட்டு வச்சுருக்கிறேன். அடுப்பத்தை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டுக்கோங்க. இந்த கத்திரிக்காயை வந்து இந்த எண்ணெய்க்கில் பொறிக்கணுங்க, அப்போ தான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வெங்காயம்லாம் சேர்க்க வேண்டாங்க, சும்மா எண்ணெய் மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது இந்த எண்ணெய்க்கில் அந்த கருவேப்பிலை அப்படி பொரியணும், அதனுடைய வாசம் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அந்த குழம்பு இப்படி ஓவனாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய்க்கில் நம்ம வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் மட்டும் ரெண்டாக நறுக்கிட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதை கொஞ்சம் கூட கிண்டியே விடக்கூடாது, இப்படியே வேகணும். இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெய் எண்ணெய்களோட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இது இல்லாத பக்கம்லாம் அந்த கத்திரிக்காய் மேலே படணும். வரவேற்கு இது காய்ச்சி விட்டுக்கணும், எல்லா பக்கத்தையும் எண்ணெய் போயிட்டு பாருங்கள். இப்போ போகுதா, வரவேற்பு ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா எண்ணெய் பிடிக்கணும், இல்லை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இது இப்படியே வேகணும், அடுப்பு ஸ்லோவிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். இப்போ வேகட்டும். இப்போ ஒவ்வொன்றா திருச்சி வச்சுக்கோங்க. மொத்தமாக போட்டு திண்டாலும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக இப்படியே வேகட்டும். இப்போ மறுபடி இப்போ அந்த நேரத்தில் போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா ஒரு 5-5 நிமிஷம் நம்ம வேக விட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். உடையாது கத்திரிக்காய் நல்லா உள்ளேருந்து அந்த மசாலா இறங்கி நல்லா வெந்திருக்கும். இப்படி போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலையில் கொஞ்சம் போட உப்பு போட்டுக்கோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த காயில் ஃபுல்லாக சாரம். அந்த மாதிரி ஃபுல்லாக உப்பு போட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம். மசாலையில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி அடுப்பை வந்து கொஞ்சம் மினிமமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்பீடாக வச்சுருக்கோம், வச்சுருவாதீங்க அடி பிடிச்சிரும். இப்படி வச்சு வேக விடணுங்க. இந்த வேக விட்டு செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வேகணும். அதாவது இந்த பக்கம் 5 நிமிஷம், இந்த பக்கம் 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்படியெல்லாம் கிளறி கிளறி விட்டு அது ஒரு 10 நிமிஷம், அதாவது இந்த கத்திரிக்காய் வேகிற வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்கட்டும் பாருங்கள். இப்போ ஓரளவு வெந்துருச்சு கத்திரிக்காய். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மீதி வச்சுருக்கிற இந்த மசாலையை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாருங்கள், தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு இதில் சேர்த்துக்கணும். நல்லா கழுவி ஊற்றிட்டோங்க. ஊற்றிட்டு கிளறி விடுங்க. நம்ம புளிக்கரசல் வச்சுருக்குறோம், ஃபஸ்ட்டு புளிக்கரசலை ஊற்றினீங்கன்னா
நீ அந்த வெந்த போக மீதி வேகாமல் இருக்கிற கத்திரிக்காய் வேகாது. அதனால இந்த மசாலையை மட்டும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கழுவி அதை ஊற்றி வேக விடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், பாருங்கள் நல்லா எப்படி கொதிச்சு வேகுதுன்னு. இந்த மாதிரி அந்த மசாலையெல்லாம் போட்டு அந்த எண்ணெயெல்லாம் கக்கி நல்லா கொதிச்சு வேகணும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளியை, அதாவது கத்திரிக்காயை நீங்கள் எடுத்து பாருங்கள், தொட்டு பார்த்துக்கணும். நல்லா வெந்துருச்சான்னு இப்படி பாருங்கள், பாருங்கள் வெந்துருச்சு, ஓரளவு வெந்திருக்கு பாருங்கள். அதாவது முக்கால் வேக்காடு வேகணும். இனிமேல் புளி வச்சு இந்த மசாலையெல்லாம் வேகல, மீதி இருக்கிறது வெந்துடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளியை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்காங்க. இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும், மசாலா மாதிரி இருக்கணும். இது வந்து தயிர் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சேர்த்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். எதுக்கு தான் வேணும் இதுக்கு வேண்டாங்கிறது இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும். போட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து ரெண்டு வாட்டி போட்டுக்கிறேன், மசாலையில் போட்டிருக்கிறோம், அப்புறம் கத்திரிக்காய் வேகையில் போட்டுருக்குறோம். இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம், புளி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் போட பத்தலை நான் போடுறேன். அதேமாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்குது. கிண்டு விட்டிங்கன்னா கீழே வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். பாருங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் நல்லா அதே சமயத்தில் வெந்திருக்கணும். அப்போ நல்லா மூடி வச்சு நீங்கள் வேக விடணும். அடுப்பை நல்லா சுகவில் வச்சு மூடி வச்சு வேக விடணும். அப்போ இருக்கட்டும், நல்லா கெட்டியாக வச்சு. இதில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் பூவை செரவி நல்லா வறுத்துட்டு இதில் போட்டு கிளறுவாங்க. நல்லா கெட்டியாக, அதாவது நல்லா அது புட்டு மாதிரி நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி, ஆனால் எனக்கு அது வந்து பிடிக்காது, அதனால் நான் வந்து போடலை. வரும் இந்த மாதிரி இன்னும் ஆறாரம் இன்னும் கெட்டியாயிரும். இப்போ இதில் ஒரே ஒரு துண்டு வெல்லம் போட்டுட்டு செஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோ வாங்க, சூப்பரான ரசம் வாங்கி இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்னும் ஆறுச்சுன்னா இன்னும் கெட்டியாயிரும். பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குது. பாருங்கள் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், தொங்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா உள்ளேருந்து அந்த காயெல்லாம் வெந்து இந்த மசாலா இசாலா எல்லாம் இறங்கி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, இருக்கட்டும். பாருங்கள் வீட்டில் குரங்கு எப்படி மேலே மாடியில் ஏறி உட்காந்துருக்கு, அங்கே ஒன்று உட்காந்துருக்குது. இங்கே பார்த்துட்டு ஓடிடுச்சு அங்கே ஒன்று. இங்கே ஒன்று எப்படி உட்காந்துருக்குது பக்கத்தில், கொஞ்சம் கூட பயமே இல்லை. பார்த்தீங்களா, ஆ பாருங்கள் எங்கிட்டலாம் நிற்குது, நிறைய நிற்குது. ஊருக்குள்ள எப்படி நடமாடுது பாருங்கள். இங்கே பாருங்கள் எத்தாவது சோடு நிற்குது பாருங்கள், நல்லா பப்பாளிக்காய் திங்குது. பாருங்கள் கீழே அந்தவாறு உங்கள் முருங்க மாதிரி பாரு, அங்கே ஒன்று திங்குது பாருங்கள். பாருங்கள் அப்படியே ஜாலியாக நடந்து போகுதுன்னு பாருங்கள். அது வீட்டுக்கு வீடு தாவிக்கிட்டு தெரியுது, இப்படி தான் வயக்காட்டிலே தெரியுது. பாருங்கள் ஆறுனோடனே எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து சில பேர் அதான் அந்த தேங்காயை வறுத்து போடும்பொழுது இன்னும் கெட்டியாக திங்க முடியாது, அந்த தேங்காயை மின்னு மின்னு சாப்பிடணும். அந்த மாதிரியெல்லாம் போடுறத விட இது நல்லாயிருக்கும் கெட்டியாக, பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. பாருங்கள் கத்திரிக்காய் ரசம் வங்கி ரொம்ப அருமையாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து கோதுமை களி செஞ்சுருக்கிறேன், இப்போ அதுக்கும் நல்லாயிருக்கும். கஞ்சி இருக்குது, எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ இதில் கொஞ்சம் போல் பச்சை கருவேப்பிள்ளை தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தேவையில்லை, பச்சை கருவேப்பிள்ளை போட்டிங்கனாலே போதும். தூவி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. செமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட போகிறாங்க. பாருங்க கோதுமை கஞ்சி, கோதுமை ரேஷன் கோதுமையை வாங்கிட்டு வந்து அந்த கோதுமையை வறுத்துட்டு லைட்டாக வறுத்துட்டு மிச்சியில் போட்டு அரைச்சோம்னா நல்லா பொடியாயிரும். அப்போ அந்த மாவு தனியாக அந்த குருணை தனியாக சளிச்சுக்கணும். அந்த மாவை வச்சுட்டு அந்த குருணையாக போட்டு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதனால் நான் வீடியோவில் காட்டலை. சர்க்கரை பிரஷர் இருக்கிறவங்களுக்கு வெறும் நம்ம வந்து சப்பாத்தி ரொட்டி கோதுமை அப்படி இப்படி அதை சப்பாத்தி கோதுமை மாவில் தோசை இந்த மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே தண்ணிக்கில் தட்டியாட்டம் எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுட்டோம்னா எத்தனை நாள் செண்டாலும் சரி, நம்ம புளிக்காமல் நல்லாயிருக்கும். எடுத்து ரெண்டு கட்டியை போட்டு கரைச்சி கெட்டியாக குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லது சக்கரைக்காரவங்களுக்கு. பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கெட்டியாக எடுத்து போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள், கத்திரிக்காய் ரசம் வங்கி.
கத்திரிக்காய்க்கு ரசம் வைங்க. ஆமாம், கத்திரிக்காய் ரசம் வைங்கி அதுக்கு கூழு, கோதுமை அதாவது கோதுமை கஞ்சி, கோதுமை கூழ் எப்படி இருக்குன்னு பாருங்க. கோதுமைக்கு உப்பெல்லாம் போட்டியோ? ம், லைட்டாக போட்டு. நல்லது போட்டுக்கணும். நல்லா இருக்கா? குரலை கொண்டு அங்கே தோண்டி விட்டுட்டு வந்துட்டேன். தட்டாம இன்னைக்கு உள்ள வராதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கத்திரிக்காய்க்கு ரச வெங்கி, அது நல்லா இருக்கேன். ம், ரச வெங்கி பேர் வந்து ரச வெங்கி. அது எப்படி கத்திரிக்காய்க்கு நல்லா இருக்குது? என் கணக்கு பார்த்து போனால் திறக்கிற மாதிரி நான் வச்ச மாதிரி இருக்குது, நல்லா டேஸ்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமே மசாலையெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ரச வெங்கி மாஸ்டர் மாணிக்கத்துக்கு முந்தினா குழு ரொம்ப ராஜாமணி அவர்கள் பரவாயில்ல, இது ரொம்ப நல்லா இருக்குது. வேறு நல்லா வந்துருக்கேன். கத்திரிக்காய் வந்துருக்குதா? நல்லா இருந்துச்சு. இந்த கோதுமை கஞ்சி கூழ் மாதிரி கிட்டிருக்கீங்கல்ல, இதுக்கு அதுக்கு வேறு இப்படி புட்டு இந்த மசாலையை சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. இது சர்க்கரை வந்துருச்சு, ஹோட்டல் வச்சுருந்த காலத்துல இருந்து சர்க்கரையை குறைச்சாங்க, அப்படியே ஒரு லிமிட்டாக வச்சுக்குவேன். ஆமாம், இந்த கத்திரிக்காயில் 4 கத்திரிக்காய் இருக்குது. முட்டை கத்திரிக்காய் இருக்குது, நாட்டு கத்திரிக்காய் இருக்குது, இது பண்ணைக்காய். ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். பொன்னமராவதிக்கு பக்கம் ஆளவைய நாட்டுக்காயின்னு ஒரு காய் சும்மா அப்படியே கலராக இருக்கும், நல்லா இருக்கும். அந்த காயை போட்டு சாப்பிட்டாக்க கத்திரிக்காயை மட்டும் சாப்பிட்டுருவேண்ணா, நல்லா இருக்கும். விஷமா இந்த அது காய் கிடைக்கலன்னு இதை வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த காயை ஒரு கிலோ விட 20 கூட இருக்கும் ஒரு கிலோ. ஆளவையனா பக்கத்துல பக்கத்துல ஆளவைய நாட்டுக்காய் கத்திரிக்காய்னா அங்க ஃபேமஸ், நல்லா இருக்கும். அந்த காய் உடனே செட்டியோட ஆட்சியெல்லாம் அந்த காயத்தை அதிகமா வாங்குவாங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க பாருங்க, எவ்வளவு மசாலா வச்சேன். மசாலே காண்பேன். இது உரப்பு இல்லாம காட்டம் இல்லாம இந்த கத்திரிக்காயா நல்லா வேக வச்சு முழுசா போட்டிருக்கேன். நல்லா விரிங்க பாருங்க, உள்ள மசாலா வச்சோம் பாத்தீங்களா, அதை எப்படி வந்து அப்படியே அருமையா இருப்பாருங்க. இதை சாப்பிட்றதுக்கு சப்பாத்திகளை வச்சு சாப்பிடுவாங்க. சமையல் சப்பாத்திகளை வைக்கிற சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. சாப்பாடும் சூடாக இருக்கு. காலையில் எங்கள் வீட்டுக்காரர் கூழ் சாப்பிட்டாங்க, நான் கஞ்சி சாப்பிட்டேன். அப்போ ரெண்டு பேருமே போட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தது. இப்போ நைட்டுக்கு நான் சாப்பாடு வச்சிருக்கிறேன். இப்போ நைட்டு சாப்பாட்டுக்கு தான் நான் வச்சு சாப்பிட போகிறேன். நல்லா சூடாக சாப்பாட்டுக்கு ஏதாவது ரசம் வாங்கி, ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க. இவ்வளோ நேரம் இப்போ நானும் 2 சூடு பண்ணிட்டோம். அப்போ கூட அந்த கத்திரிக்காயெல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க, நல்லா செமையாக இருக்குது. 2 சூடு பண்ணியாச்சு. அப்பவும் பாருங்க கத்திரிக்காயெல்லாம் நல்லா உடையாமல் நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி மசாலா போட்டிருக்குறோம், நல்லா வெந்துருச்சு. அதனால் வேகலைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க. எப்படி வெந்துருச்சு பாருங்க. இந்த கத்திரிக்காயை எடுத்து இந்த சாப்பாட்டில் வச்சு சும்மா அப்படி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வாங்குனீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.